ஓ ஹவ் இஸ் மை கோலா பார், ஆஹா சூப்பராக போட்டிருக்கே. நான் எப்பவுமே மாடியிலேருந்து ரசிப்பேன். இங்கே பாரு யாசுமா, கேமராவில் செம்மையாக இருக்கு பாருங்க. நாங்கள் இன்றைக்கி கிறிஸ்மஸுக்கு மெட்ராஸில் இருக்கேன், அதனால் கோலம் போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன், கற்பனையில் போட்டேன், எல்லாத்தையும் கலந்து. இது யூடியூப்பில் போட்டால் எனக்கு ஒரு லைக் போட்டிருங்க. இந்த கோலத்துக்காக கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம்ல, அதுவும் கொசுக்கடியில் நாங்கள் தொப்பு தொப்புன்னு அடிச்சுக்கிட்டு. நான் கோலம் போட, யாசிமா கலர் போட, யாசிமா காமிச்சிட்டேன். வணக்கம், செம்மையாக இருக்கு. இந்த ஒர்க் வந்து நானே பண்ணினேன் ஃபுல்லாக. டெய்லர்கிட்ட கை மட்டும் வரைஞ்சி கொடுத்த பிறகு இதை பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு ப்ளவுஸு கூட நான் ஒர்க் பண்ண, இது இதை நம்ம கடையில் கொடுத்து பண்ணினோம்னா எப்படியோ இதுக்கு ஒரு 3000 கேட்டிருப்பாங்க. இந்த ஒர்க் இது மாதிரி ஒட்டினதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணது, இது ஃபுல்லாக வந்து இது தனியாகவே இந்த மாதிரி பீசஸ் விற்கிது, அதை வாங்கி கூட ஒட்டிக்கலாம். ஆனால் நான் வந்து இது தனித்தனியாக ஒட்டியிருக்கேன், மொத்தமாக ஒரு இது வாங்கலை, இது தனித்தனியாக பீசஸ் அப்படியே ஒட்டினது. இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் இவ்வளோ அழகாக, இந்த மாதிரி பார்டர் வந்து பிளெயின் சாரிக்கு இந்த டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன். முறுக்கு முறுக்கு சுடுறேன், உண்மையிலே சூப்பராக சுடுவேன். முறுக்கு அப்படியே வச்சா நாக்கில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். முறுக்கு என்னோடய முறுக்கு ஸ்டைல் வந்து சிறுபருப்பு வெண்ணெய், டால்டா போடுவாங்க. இப்போல்லாம் டால்டாலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது, எத்துக்குமே நான் டால்டா போட மாட்டேன். ரெடி, முறுக்கு ரெடி.
கொஞ்ச நேரம் இப்படியே அந்த நிறத்தோடு இப்படியே எடுத்தோம்னா அந்த அனல்லையே அந்த நிறம் மாறிடும். இப்போ பாருங்க, இப்படியே டிப் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிடும். வடித்த பிறகு ட்ரையாக அந்த நல்லா தெரியுதா, அவ்வளோ முறுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டு போட்டு அப்படி உள்ள போட்டுருவேன். திரும்ப இந்த குழாயில் தான் புழியணும். உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த குழாவை அப்படி திருப்பி இந்த மாதிரி புழிஞ்சிட்டோம். டன் டன் டன், ஆல்ரெடி ஒன்று போட்டாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுடணும். இத்தனை முறுக்கு அதுக்குள்ளே பிடிக்குமோ அத்தனை முறுக்கு போட்டு வேண்டி தான். இப்படி போட்டு தூரமாக வச்சு போடும்போது கையில் சூடு போடாமல் பண்ணிக்கலாம். அச்சு முறுக்கு சுட்டு வச்சுட்டேன் பாருங்க, அவ்வளோதான். ஒரு ஆறு முறுக்கு உள்ளே போட்டிருக்கேன், அச்சு முறுக்கு சுட்டுட்டேன். அச்சு முறுக்கு சுட்டு முடிச்சாச்சு. அதை நான் தனி வீடியோவாக ஒரு நாள் போடுறேன். ஏன்னா எண்ணெய் சட்டியில் விளையாடும் போது இந்த மாதிரி கேமரா பிடிச்சிக்கலாம் பண்ண முடியாது. நம்ம கலந்துக்கிறது கலந்துக்கலாம் பாருங்கள். நான் கொஞ்சமாக ஒரு 35 அச்சு முறுக்கு தான் சுட்டுருக்கேன், கொஞ்சமாக சுட்டுட்டேன். இங்கே வேணும்போது இது வந்து பச்சை அரிசியும் மைதாமாவும் கொஞ்சம் கலந்து, எப்போவுமே நான் மைதாவில் செய்வேன். மைதாவில் செய்யும்போது எங்கள் பெரியம்மா பொண்டாட்டி சொல்லுவாங்க, ஷீபா சூப்பராக சுடும், எப்படி தான் நமந்து போகாதோன்னுவாங்க. வருஷம் வருஷம் அவங்கள நான் நினச்சிட்டு தான் அச்சு முறுக்கு சுடுவேன். பாருங்கள், எல்லா அச்சு முறுக்கும் அப்படி கடக்காம பறக்காம பறக்காம பறக்கலாம் வந்துருக்கு. இதில் சர்க்கரை போடுறதுனால நான் ரொம்ப எடுத்து சாப்பிட்டேன் பாருங்கள், எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது என்ன சுடுங்கிறது எனக்கு மறந்துச்சு. அடுத்தது இது கொஞ்சமாக, ஆனால் இன்னும் கொஞ்சம் சுடுவேன், ஏன்னா இது பத்தாது. அப்பப்போ சுட்டு கொடுத்தா கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தூக்கில் என்ன, இந்த தூக்கில் ஓட்டடை சுடுறேன். வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஓட்டடை. இது வரைக்கும் நான் அந்த ஓட்டடை சுட மாட்டேன், கடக்கா மடக்கா கடிக்கணுமேன்னு. ஆனால் இங்கே பாருங்கள் டப்புன்னு அப்படியே உடையுது, நல்லாயிருக்கு. இதுவும் பாருங்கள் மொறு 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 சவுண்டு கேட்குதான். சும்மா